ராஜா ஏதோ ஸ்னோனின் அவங்க அம்மா அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? வண்டியில அடிபட்டு சாவதுக்கா இப்படி யாருமா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு வண்டிய வாங்கி கொடுப்பா? அறிவே கிடையாது. நீ அவ கூட எல்லாம் சேராத என்ன? நீ படிச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் அவளுக்கு கிடந்து காட்டிக்கிட்டு இருக்காத, சரியா? போ. இப்படி அவமா அலைவா, வண்டிய வாங்கி கொடுக்கையும் அதை வாங்கி கொடுக்கையும். வாங்கக்கா, நேரம் ஆயிட்டு. வாங்க பேய், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வர. அதே வீட்டுலதான் இருப்பாவாக்கா. ஊருக்கு போயிலாக்கா? ஊருக்கு தான் 3 மாசத்துக்கு முன்னாலே ரிசர்வேஷன்ல டிக்கெட் எடுத்தாச்சு, ஏசில 3 டயர். நான் எடுக்கலக்கா, ஆனா ஊருக்கு போக வேண்டியதுக்கு ஒரு சின்ன வேலை ஆயிட்டு. ஐயோ, வெக்கேஷன் டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஊர்ல செய்யக்கூடிய வேலையை அடுத்த வருஷம் செஞ்சிருக்க வேற ஆப்ஷனே கிடையாதுக்கா. கிடைக்காதுன்னு சொன்னாவ ராகம்ல கொடுத்தா அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா. ராகம் ராகத்தை வாசிச்சாலும் கண்டிப்பா நான் சொல்றேன், கிடைக்கவே போறது கிடையாது. நீங்க ஏன் தேவையில்லாம உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்றீங்க? ஜாக்சிக்கா, நாங்க போன வருஷம் போட்டோம், எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இன்னும் 20 நாள் இருக்கல, கிடைச்சுடுவோம். ஊருக்கு பேருக்கா வரணும். ரெண்டு பிள்ளைய யார் சொன்னா? அவரு உடண்டப்பால ஏறி போயிருக்க, உடண்டப்பால வந்து டிக்கெட் எடுத்துட்டு அவரு ரிசர்வேஷன் வண்டியில ஏறிக்கிட்டு போய் போயிருக்காரு. எனக்கு தெரியாத அவருக்கு சொன்னா கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டே வந்தேன். சும்மா கிடங்கக்கா, அவரு சும்மா கதை கொடுப்பாரு, வெளியே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கேவலமாயி போயிரும். அதனால மே மாசம் உங்களுக்கு கிடைக்காது, அதனால அதை விட்டுருங்க. ஆமா, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்கக்கா. இப்ப உங்க மகளுக்கு இப்படி நீங்க வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒத்த கூறு இல்லாம ரோட்ல போகும்போது அந்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா பொம்பளை பிள்ளைக்கா ஹேண்டிகேப் ஆயிட்டு என்னக்கா செய்ய? என்ன ஒரு பொம்பளையோ தெரியலம்மா, எப்படி எல்லாம் பேசுறது. வாங்கக்கா, வாழ்க்கையில இன்னும் வர முடியுமா? என்னக்கா, எனக்கு இங்க போயிட்டு வந்து டென்ஷனோ டென்ஷன். போய் இந்த பொம்பளை பேசுவோமாக்கா? என்ன லாஜிக்ல பேசுறதுன்னே தெரியலக்கா. வண்டி வாங்கி 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள என் பிள்ளை வண்டியில போவோம், அது ஆக்சிடென்ட் ஆயிரும், கை கால் முறிஞ்சு கிடக்கும் போதுதான் இவன் ஞாபகம் எனக்கு வருமா. இந்த அக்கா இப்படி சொன்னா ஒண்ணு இது உங்களுக்கு ஒண்ணு அவ்வளவுக்கா, நல்லா கிளம்பு மாதிரி அலையுதுல அப்பா. 100 கிலோல இருக்குது, ஆனா மூளை 50 கிராம் கூட கிடையாது இதுக்கெல்லாம். ஆனா என்ன சொல்ல இருந்தோங்கிற விஷயமே மறந்துட்டு மறந்து போச்சு. என்னமோ இது, என்ன நீ குடும்பம் நடத்துதோ நம்மளுக்கு. இவன் புத்திக்குதான் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா, இப்படி அவன் பேசுவான் உட்காந்து. அதுக்குதான் போயிட்டா இருக்க. அவரு மன நோயாளியாம்லா, இவரு பேசி பேசி மன நோயாளியா ஆகி இப்படி வாழ்க்கையை இழந்து போய் இருக்கு. ஆனாலும் அந்த வாய் இதுக்கு நிக்கிதா? விடுங்க, வாழ்க்கை கிடைச்சிருந்தாங்களோ இதுக்கு தலைகீழ ஆடி வாங்க போவோம். நம்மளுக்கு இருக்கு அன்னைக்கு குழந்தை பிறந்துட்டா?
இல்ல இல்ல ஆண்டி, இன்னொரு 10 days டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? என்ன பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்கும் விருப்பம். அது முதல்ல ஒரு பாப்பா இருக்கல்ல, அதான் அம்மாக்கு என்னன்னா அடுத்தது ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. இது என்ன, உங்க அம்மாவுக்கு பையன் மேல ஒரு ஆசை வந்திருக்கு? வயிறு சட்டி கணக்கெல்லாம் இருக்கு, பையன் பிறக்க வாய்ப்பு இல்ல, பொட்டப்பிள்ளதான் பிறக்கும், வேற என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் வந்து நடக்கிறதையும் வயிறு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கும். அதனால அம்மாட்ட சொல்லிடு, என்ன சார்தான் ஆன்டி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பெண் பிள்ளைதான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிடு, சரியாமா? அப்புறம் எப்ப வருவாங்க அண்ணி? தெரியல, இப்போதைக்கு அவங்க பிரசவத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. தெரியல, பிள்ளை பிறந்தவன ஒரு மாசத்துக்குள்ள வருவாங்க. இப்பெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள யாரும் வரமாட்டாங்கம்மா. என்னன்னா 6 months இழுத்து விடுவாள், பிள்ளை பிறக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ட்ரெஸ் எடுக்கணும், இடுப்பு வலிக்கு கழுத்து வலிக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? இல்ல இல்ல, நெகட்டிவ் இல்லம்மா, இது உள்ளதை தானே சொல்றேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். இப்ப நீ என்ன படிச்சிட்டு இருக்க? BSc நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன். BSc நர்சிங்கோ? எந்த காலேஜ்? DY பாட்டில். அப்படியா? நீங்களாம் படிச்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு ஆம்பளை பையனை படிக்க வச்சாலும் தான் பரவாயில்ல. பொப்பிள பிள்ளையில கிடந்து இவ்வளவு வருஷத்துக்கு உங்க அப்பா ஏற்கனவே உங்க அப்பா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் சொல்லும் போது, எப்பா நான் BSc நர்சிங் பண்றேன் அப்படி பண்ணுமா அப்படின்னு உங்க அப்பாவே சொல்லும் போது நீயே சொல்லணும், எப்பா நாங்களாம் பொம்பளை பிள்ளையில படிச்சு என்ன செய்ய போறோம், ஒரு இடத்துக்கு கல்யாணம் முடிச்சுதான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லணும். நீங்க போட்டுக்கு கடன் எடுத்து விட்டுருவீங்க, படிச்சு என்ன செய்ய போறீங்க? புருஷன் நல்லவனா கிடைச்சா பரவாயில்ல, ஏதாவது ஒரு குடிகாரனா கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருந்து பாத்திரம் தான் வளர்க்கணும். சொல்லி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றோம், பொள்ளாப்பா இருந்து. சரி ஆண்டி, அம்மா கால் பண்ற மாதிரி இருக்கு, போயிட்டே வரேன். இருமா, காபி குடிச்சிட்டு போமா, லேட் ஆயிடுங்க, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஊர்ல இல்லாதவளுவாமா நர்சிங் படிக்காதவளாம்லாம் நர்சிங். என் வீட்லயும் ஒண்ணு வந்து இருக்கு, வெறும் கூறுகட்ட குப்பை. 10th class படிக்கிறதுக்கே மூக்கால கிடந்து அழுதும், இவ்வளவு பொம்பளை பொட்டச்சியை கிடந்து படிக்க வைக்காங்க BSc நர்சிங் வரைக்கும். நம்ம என்னைக்கு சிக்கனை வைக்கோமோ அன்னைக்கு தாமா இவ்வளவு நம்மளை இருக்க விடாம ஆக்குவாள். யாரு வந்திருக்கா ராஜா? எல்லாம் இங்க பாருங்க வா. ஆனந்தி வந்திருந்தான்னு வச்சுக்கங்க, அம்மா வெளியே போயிருக்கான்னு சொல்லிரு, வீட்டுல யாரும் இல்லன்ட்டு கதை படைச்சிரு. ஜான்சி வந்தானா கண்ணே சரியிருக்காது, அதனால அவளை சொல்லிரு, அம்மா பஜார் போயிருக்காங்க காய் வாங்க வந்திருக்கான்னு. வேற யாராவது வந்தானா அம்மாட்ட வந்து சொல்லு. கிரிஜாக்கா வந்திருக்காளா? இவ்வளவுக்கு எல்லாம் நேரங்காலம் இல்லாம தமா அலையுதாளுவ. நின்னு அம்மா வாரின்னு சொல்லு, சோஃபால வந்து உட்கார சொல்லு. வாமா கிரிஜா. வாங்கக்கா. சரதக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? வாமா வா உட்காரு. சப்பா கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வீட்டுல, அதனாலதான் வந்தேன். சரி சரி, என்ன சமையல் இன்னைக்கா? இன்னைக்கு என்ன வைக்க? இன்னைக்கு சிக்கன் எடுக்கலாம்னு பார்த்தேன், பைசாவே இல்ல பத்தியா, மாச கடைசி ஆயிட்டலாம், அதான் உளுந்த நஞ்சியும் பிறகு வேற கடலை துவையிலும் அரைச்சேன். நல்ல புத்தி எல்லாம் சொல்லாதம்மா, அந்த காலேஜ் எவ்வளவு பெரிய காலேஜ் தெரியுமா? சும்மா போட்டிருக்கேன்னு சொல்ற, கண்டிப்பா நான் சொல்ற உனக்கு அட்மிஷன் கிடைக்காது. எம்எல்ஏ எம்பிக்கள் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற காலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர் அண்ணனுக்கு மகனுக்கே அந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்கல. இருக்க காலேஜ் எல்லாம் அட்மிஷன் விட்டுட்டு நீங்க எம்ஜி காலேஜ்ல கொண்டு போய் போடுவியோ? என்னமா நீ வேற, நல்ல மார்க் எடுக்க, நல்ல பர்சன்டேஜ் எடுக்க, கண்டிப்பா கிடைச்சிடும். பாத்துருவோமே, எப்படியோ நமக்கு தெரிஞ்சிடும். மே மாசம் எண்டிங்ல, ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல, அப்ப எனக்கு நீ சொல்லதானே போக போற, சரியா? கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப இதே இதுல நான் ஸ்வீட் கொண்டு வருவேன் பாருங்க. கொண்டுட்டு வாமா. சரி சரி. அங்க இங்க கதவு இருக்கு, உள்ள போற. சரி, தெரியும். எம்மா சிக்கன்
ஏப்பா மகாராஜா. ஏக்கா சொல்லுங்க சொல்லுங்க. என்னாயிட்டு ரொம்ப படபடன்னு போன மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அம்மா போன் பண்ணாங்க, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ஆகாதா கொஞ்சம் டென்ஷன்ல போட்ட பாக்கலக்கா. ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இது செகண்ட் அட்டாக்னா கண்டிப்பா பழைக்க மாட்டாரு. இல்ல இல்ல அவ்வளவு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் இப்போ கிளம்புறேங்க, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பாத்துக்கப்பா, நீ ரொம்ப பைசா எல்லாம் போட்டு செலவு பண்ணாத, ஏன்னா பிரயோஜனம் இல்ல பத்தியா. ஆள் போய் சேர்ந்துட்டாருனா நீச்ச பண்ண செலவெல்லாம் வேஸ்டா போயிடும். இல்ல இல்ல அவ்வளவு ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு டாக்டர் சொல்றாங்க. சரி நான் பாக்குறேன். சரி சரி சரி. எங்க உருப்பட போறான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்னத்தையுமே சொல்லக்கூடாதுமா, நம்ம போய் அப்புறம் வழி மறைச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. செத்தாதான் இவங்களுக்குலாம் தெரியும் பைசாய கடந்து எதுக்கு சாரதாக்கா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு. என்ன நீ போறாள், அடுத்த கதை நமக்கு எதுக்கு? மகாராஜா போயிருந்தான், அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் ஆயிட்டாம்ல. நான் தான் அவன்கிட்ட சொல்லிருக்கேன், எப்ப ரெண்டாவது ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல யாரும் பிழைக்க மாட்டாங்க, ஏதோ உங்க அப்பாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதனால பிழைச்சுக்கிட்டாரு. நீ தேவையில்லாம பைசா கிசாலாம் போட்டு செலவு பண்ணாத, பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிதான் அனுப்பி விட்டுருக்கேன். பாப்போம் என்ன நடக்குன்னு. என்னக்கா ஆயிட்டு? அக்கா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆயிட்டலாம்க்கா. குழந்தை இல்லைல்லாம், அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். இந்த மாசம் எப்படியும் கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொன்னாங்க. அதான் சரின்னு மெதுவா அப்படி நடந்து வந்துச்சு. 7 வருஷம் ஆயிட்டுமாங்க. 7 வருஷத்துலயாமா உங்களுக்கு குழந்தை இல்ல? அது 5 வருஷம் ஆயிட்டுனாலே அந்த அந்த குழந்தை பெக்கிறதுக்கு அந்த கற்பப்பை வந்து அந்த அதோட சூட்டிப்பு குறைஞ்சிரும். அதனால குழந்தைக்காக இனிமேல் நீங்க பிரயாசப்படுத்துறது வேஸ்ட் ஆனந்தி. அதனால போட்டுட்டு நீங்க ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஒரு சோனோகிராஃபியாவது எடுத்துருப்பாவல்ல? ஏக்கா அவங்க சோனோகிராஃபி எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு என்னமோ ஆகட்டுக்கா. நீங்க எதுக்குக்கா இப்படி எல்லாம் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க? நெகட்டிவ் கிடையாது. அதாவது இவங்க குழந்தை உண்டாவறாங்க இல்ல அது உங்களுக்கு தெரியாது, எதுவுமே நம்ம கையில இல்லக்கா. நீங்க வந்து ஆறுதலா உங்களுக்கு 2 வார்த்தையே தான் சொல்லணும். கவலைப்படாதமா, உனக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கக்கா. மகாராஜா பிரதரை பார்த்துட்டு இப்பதான் சொல்லிருக்கிய அவங்க அப்பா கிடைக்க மாட்டாருன்னு. அவர் எவ்வளவு துள்ள துடிக்க ஓடி இருப்பாரு அப்பாவுக்கு சோமலன்னு. ஏக்கா நான் வந்து நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப போன டைம் இவங்க என்ன சொன்னாங்க, சோனோகிராஃபி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இப்ப என்ன பிரச்சனைனே தெரியல. நான் நல்லபடியா தானே டாக்டர் நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எதுவுமே முடியாது உங்களால, உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படி சொல்லல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்தி. நான் நினைச்சேன் 30 வயசுல என்னனி பிள்ளைய கலந்து பேப்பான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லைய, பாராட்டணும், ரெட்ட பிள்ளைய பெத்துட்டிய. எல்லாமே ஏசுபடு பெரிய கிருபக்கா. ஆமா நீங்க வந்து பாக்கே வரல, கொஞ்சம் வேலை வந்துட்டல. ஒரு நிமிஷம், யாரு வந்திருக்கான்னு பாக்கே. வாங்கனே வாங்கனே வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. நான் வந்து எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, நான் சாரதா கிட்ட சொல்லிருந்தேன். எங்க அப்பாக்கு 2வது டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப நல்ல கியூர் ஆயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க. சூப்பர். அதான் சரி சாரதா வீட்டுக்கு
ரெண்டு நாள் ஆச்சுக்கா. இப்ப நார்மல் ஆயிட்டு அதான் சரி, சாரதாக்காவ பாத்து பக்கத்துல இருக்கமே நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் முடிஞ்சு பாக்குறோம், சரி ஏதாவது ஸ்வீட் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நானும் சாரதாக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்தாங்களா, ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா சாதாரணமா வயிற்று வலிப்பா, வேற ஒண்ணு இல்ல, ஓமத்தை வறுத்து லேசா தண்ணியை ஊத்தி கொடுத்தோம்னா சரியா அது சரியாயிருக்கும். சரியாயிருக்கு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. கேட்கலாம்னு வந்தேன். சரி சரி சரி, நான் தான் சாரதாக்காவ பாத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க, இவங்களும் கேப்பாங்கல்ல உங்க பேச்ச, பைபிளும் கைமா வந்திருக்கீல. ஆமா, சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதுதான் உங்களுக்கு அப்படியே ஸ்வீட் வாங்கிட்டு சரி சாரதாக்காவ பாத்து கொஞ்சம் வசனம் சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டீங்களே, நீங்க ரொம்ப நாள் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, பைபிள் படிக்கீங்க, நாங்களாம் இப்பதான் இயேசுக்குள்ள வந்திருக்கோம், எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்கிட மாட்டீங்க. எங்களை காட்டிலும் உங்களுக்கு நிறைய பைபிள் தெரியும் தான். ஆனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் சில விஷயத்த உணர்த்தினாரு, சரி சாரதா கிட்ட சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்கலாட்டு நீங்க நான் சொல்லலாமா? அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல, எனக்கு தெரியாத வசனத்தையாப்பா நீ சொல்ல போறா, சரி சொல்லு, கேட்டுதான் பாப்போம். அது கரெக்ட் தான்க்கா, கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு தெரியாத வசனமும் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சொல்லுப்பா, எனக்கு தெரியாத வசனத்தையா நீ சொல்ல போறா, விசேஷமா சொல்லு, புதுசா சொன்னா கேட்டுக்கிட போற, அவ்வளவுதானே. சரி சரி சரிக்கா. அதான் நீதிமொழிகள் 15:23 ஏற்ற காலத்தில் சொல்ல வார்த்தை எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நான் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ரெண்டாவது அட்டாக். நீங்க ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லுவீங்க, ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, சரியாயிரும், போ, நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சு உங்கள்ட்ட ஷேர் பண்ணாங்க. நீங்க என்ன சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டமா, சரி அவர் செத்து போயிருவாரு, நீங்க யோசித்து பாருங்க, உங்க அப்பாவா இருந்தா இப்படி சொல்ல விடுவீங்களா யாராவது? உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமான வார்த்தையா இருந்திருக்கும், அதுல எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். இன்னும் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களோட இருதயத்தை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு யோசித்து பாட்டிருக்கீங்களா? அன்னைக்கு ஆனந்தி அக்கா வந்து இருக்கும் போது அவங்கள்ட்டையும் சொன்னீங்க, அவங்களும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, கஷ்டப்பட்டாங்க, சாரதாக்கா வந்து இப்படி சொல்லிட்டாங்க என்கிட்ட, என்ன குழந்தையே பிறக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. உங்களை அப்படி ஒருத்தவங்க சொல்லியிருந்தா உங்களால ஏத்துக்கொள்ள முடியுமா? இன்னொரு வசனம் சொல்லுது Ephesians 4:29, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. நீங்க எத்தனை பேருக்கு மறுமொழி சொல்லிருக்கீங்க, எல்லாரும் உங்கள்ட்ட கேட்டு ஒரு ஆலோசனைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸா, உங்க அப்பார்ட்மெண்ட்ல கூட இருக்கவங்களா, நாங்க வரோம், வரும்போது ஒரு தடையாத ஒரு நல்ல ஒரு மனசை ஆறுதல் படுத்துற வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? வசனம் சொல்லுது ஏற்ற வேலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் உண்டு. நீங்க நல்ல நேரத்துல ஒரு கஷ்டத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னீங்கன்னா அது வந்து வெள்ளி தட்டுல ஒரு கோல்டன் ஃப்ரூட் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியா? ஆனா நீங்க ஒவ்வொரு தடையும் எல்லா பேச்சுலயும் நெகட்டிவா மாத்திரம் சொல்றீங்க. நீங்க பாருங்க, நானும் இப்பதான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இப்பதான் வசனம் தெரியும். நீங்க எத்தனை வருஷமா வருஷமா பரம்பரை பரையும் வரைய சர்ச்சுக்கு போறீங்க, உங்களுக்கு தெரியாத வசனம் ஒண்ணும் இல்ல. ஆனா யோசித்து பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, எல்லாருக்கும் ஆறுதலான வார்த்தையை பேசு. நீ ஆறுதலான வார்த்தையை பேசணும், அப்படின்னா வந்து நிறைய பேர் இயேசு கொண்டு வர முடியும், நீ இயேசுக்காய் வாழ முடியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, எல்லாம் நெகட்டிவா மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற வார்த்தையா பேசுறீங்க. இன்னொன்னு பாருங்க, மத்தேயு 12:36 வசனம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்னைக்கெல்லாம் நான் வந்துட்டு போறேன், நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடியும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. இவங்கெல்லாம் இந்த அக்கா ஆனந்திக்கும் சொன்னாங்க, நான் வெளியே போன உடனே வெளியே அவங்க வீட்டு விட்டு வெளியே தான் வரல, அதுக்குள்ள அவங்க பேசுறது எனக்கு வெளியே வந்து கேட்குது, இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க, இவங்கெல்லாம் என்ன, இவங்க வரலன்னா என்ன அப்படின்ட்டு எல்லாம் நெகட்டிவாவே பேசுறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நான் மட்டும் தான் கரெக்ட், என் கூட இருக்க எல்லாருக்கும் நெகட்டிவா தான் நடக்கணும். ஆனா உங்க பையனுக்கு உடம்பு செல்லணும்னே அவங்க எப்படி பதறி அடிச்சு பார்க்க வந்திருக்காங்க பாருங்க. ஆனா நீங்க சொன்னீங்க வயிறு வலி சும்மா அது வந்து ஓமத்திரம் கொடுத்தா சரியாயிருந்து சொல்லும்போது நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஆறுதல உங்களுக்கு வார்த்தை சொன்னோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சின்னதான். இப்ப நாங்களும் உங்களை மாதிரி ரிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், இல்ல வயிறு வலியா அது கேன்சரா தான் இருக்கும், கூகுள்ல போட்டுருக்கு வயிறு வலி வந்தா கேன்சர் தான் வரும் சொல்லி தான், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நெகட்டிவான நீங்க உங்களோட ரிப்ளையுமே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும்க்கா. அதனால வசனம் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான மறுமொழி கொடுக்க படிச்சுக்கோங்க. வசனத்தின்படி நம்ம அப்படின்னா வாழ முடியும்க்கா. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, எப்படின்னா நான் வசனத்தை டைரக்டா சொல்லிட்டு வந்துடுறேன், சர்ச்சு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதனால வந்து என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நான் இயேசுவை பத்தி சொல்லிட்டேன். ஆனா நிறைய நேரத்துல
நம்மள சுத்தி இயேசு அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட வந்து பேசும்போது நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க, நீங்க சொல்லுங்க சரி சரி உடம்பு சரியா நீங்க சொல்றீங்களா, நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்ணிக்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு சோகம் கொடுப்பாரு, ஒண்ணு இல்ல இது ஒரு சின்ன வியாதி தான், இதை மாதிரி எனக்கு வந்திருக்கு, எனக்கு ஏசப்பா ஜோம் பண்ணி எனக்கு சோகம் கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்க. அவங்க ஏசப்பாவை மனதார ஏற்றுக்கிடுவாங்க. அது இல்லாம உங்கள்கிட்ட இயேசுவை பார்ப்பாங்க. நீங்க நெகட்டிவா சொல்ல 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 உங்க மேல உள்ள வெறுப்பு வந்து அது ஏசப்பா மேல திரும்பும். கிறிஸ்டின்லயே எல்லா இயேசுவை கும்பிடுற எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா, இவங்களே தப்பா தான் இருக்கிறாங்க, அப்ப அந்த இயேசு கடவுளும் தப்பா தான் இருப்பாருன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க எனக்கு இது சொல்லணும்னு ஆண்டவர் உணர்த்தினா இருக்கா, அதான் சரி ஸ்வீட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்தேன். கண்டிப்பா மகாராஜா பிரதர், நீ என்னோட வயசுல சின்ன பையனா இருந்தாலும் ஆனா எவ்வளவு ஞானமா நீ பேசுறத பத்தியா, ஒவ்வொரு டைம்லயும் நான் எவ்வளவு மனசு கஷ்டப்படும்படியா நான் ஆனந்திட்ட பேசிருக்கேன். ஆனந்தி மன்னிச்சுக்கிறான். ஏற்கனவே நீ வேதனையில தான் இருக்க ஆனந்தி, குழந்தை இல்லன்னு சொல்லி ஆனா நான் எவ்வளவு ஒரு ஒரு மதியினமா நான் நடந்திருக்கேன் பத்தியா. ஆனா மகாராஜா பிரதர், நீங்களும் உங்க அப்பாவோட அவசரத்துல போகும்போது நான் கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியா போயிடும், டென்ஷன் ஆகாத, நான் வாரேன் ஆஸ்பத்திரிக்குன்னு ஆறுதலா பேசிருக்கணும். ஆனா எதுவுமே நான் மன்னிச்சிட்டாரு, இனிமே நம்ம பாவம் செய்யாம இருக்கும்.